Hi students, this is Alex here. In the video, angle of deviation due to refraction. ஒளி விலகலினால் ஏற்படும் விலகு கோணம் பத்தி படிக்க போறோம். இப்போ நமக்கு ஒரு glass medium எடுக்கிறோம். இது வந்து denser medium. மேல வந்து air இருக்கு. இது rarer medium. இப்போ ஒரு light வந்து incident ஆகுது அப்படினு வெச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு normal surface எடுத்துக்கலாம். I mean normal line எடுத்துக்கலாம். சோ இந்த normal line இப்படி இருக்கு. இப்ப லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது சப்போஸ் இது இப்படி இன்சிடென்ட் ஆகுது சோ இத வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படி நம்ம எடுத்துட்டோம் இப்ப இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து ரேரர் மீடியம் வந்து டென்சர் மீடியம் வருது இல்லையா அப்ப இது ரீஃப்ராக்ட் ஆகும் பட் ஆனா இது டுவர்ட்ஸ் தி நார்மல் ரீஃப்ராக்ட் ஆகும் இதோட オリジナル பார்த்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலா வந்து அன்டிவியேட்டட் ரே வந்து இந்த மாதிரி வரணும் இப்படி ஸ்ட்ரைட்டா வந்திருக்கணும் பட் ஆனா இப்படி வராம இது என்ன ஆகுது அப்படின்னா ரீஃப்ராக்ட் ஆகுது இது வந்து இப்படி டுவர்ட்ஸ் த நார்மல் இப்படி பெண்ட் ஆகுது ஸோ இந்த ஆங்கிள் பிட்வீன் ரீஃப்ராக்டட் ரே அந்த நார்மல் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஸோ நமக்கு வந்து ஒரு லைட் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆகி இது ஸ்ட்ரைட்டாக போகாம இன்னொரு மீடியத்தில் வரும்போது இப்படி ரீஃப்ராக்ட் ஆகுது இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு நம்ம எடுப்போம் டி இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் வந்து வெர்டிகலி ஆப்போசிட் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா இதுவும் இந்த ஆங்கிளும் வெர்டிகலி ஆப்போசிட் அப்ப நமக்கு இந்த டி பார்ட் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த என்டையர் ஆங்கிள் வந்து இந்த ஆரை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் ஆக்சுவலா இது ஃபுல்லாவே வந்து ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் ஐ ஸோ நான் எழுதி காட்டுறேன் இதான் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் ஸோ நம்ம எழுதும் போது இந்த ஆரும் இந்த டியும் அதாவது ஆர் அப்படின்றது இங்க இருக்கு இது ஆர் ஓகே இந்த பக்கம் இருக்கிறது டி இது ரெண்டும் சேர்ந்தா இந்த மொத்த ஆங்கிள் ஈக்குவல் டு இந்த ஐ இந்த ரெண்டுமே வெர்டிகலி ஆப்போசிட் அப்ப இதுல இருந்து டி ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஆர் அப்படின்ற ஒரு ரிலேஷன் வருது ஸோ இதுதான் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் இதே மாதிரி ஒரு டென்சர் மீடியம் முதல்ல எடுக்க போறோம் அதாவது மேல வந்து நம்ம ஒரு டென்சர் மீடியம் எடுக்க போறோம் ஓகே அதுக்கு கீழே வந்து ஒரு ரேரர் மீடியம் எடுக்க போறோம் ஸோ ரேரர் மீடியம் வந்து நம்ம இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கலாம் அதாவது மேல வந்து டென்சர் கீழே ரேரர் போன கேஸ்ல மேல ரேரர் கீழே டென்சர் இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் லைன் நம்ம எங்க எடுத்துக்க போறோம் இதான் வந்து இந்த பவுண்டரி இந்த இடத்துல நடுவில் இருக்கு இல்லையா ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு நார்மல் லைன் எடுத்திருக்கோம் இப்போ ஒரு லைட் வந்து டிராவல் ஆகுது பட் இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா டென்சர் மீடியத்தில் டிராவல் ஆகுது ஓகே ஸோ இது மாதிரி வந்துருச்சு இப்போ இதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து இங்கே இருக்கு ஐ இப்போ இது வந்து எந்த மீடியமும் இல்லை அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக டிராவல் ஆயிருக்கும் அதாவது மீடியம் சேஞ்ச் இல்லை அப்படின்னா இது மாதிரி டிராவல் ஆயிருக்கும் பட் இங்க வந்து வேற மீடியம் இருக்கு சேம் மீடியம் கிடையாது ஸோ அப்ப என்ன ஆகும் இது வந்து அந்த ஒரிஜினல் பாத்ல இருந்து டீவியேட் ஆகும் இது டென்சர்ல இருந்து ரேரர் வர்றதுனால டீவியேட் அவே ஃப்ரம் த நார்மல் ஸோ இந்த மாதிரி டீவியேட் ஆகும் முதல்ல வந்து டுவர்ட்ஸ் த நார்மல் இருந்துச்சு இப்போ இது வந்து அவே ஃப்ரம் த நார்மல் இப்போ இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இந்த ஆங்கிள் வந்து டி இது வந்து டி அதாவது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் எடுத்தா இந்த ஆங்கிள் ஐ இருக்கு இல்லையா அதுவும் இதுவும் வந்து சேம் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் ஸோ ரெண்டு லைன் வந்து இப்படி இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும் ஸோ இப்போ இந்த பார்ட் வந்து நம்ம ஐ அப்படின்னு இங்கே எடுத்துக்கலாம் ஓகே இந்த ஐயும் டியும் சேர்ந்தது தான் இந்த ஆர் ஸோ இந்த டயக்ராம்ல வந்து நமக்கு தெரியுது இந்த ஐ அண்ட் டி இருக்கு இல்லையா நான் மறுபடியும் போட்டு காட்டுறேன் ஸோ இந்த ஐ ஆக்சுவலாக இது வந்து வெர்டிகலி ஆப்போசிட் மூலமாக எடுத்துருக்கோம் இது மட்டும் ஐ அதுக்கப்புறம் இது டி இது மொத்தமாக சேர்ந்தது தான் இந்த ஃபுல் ஆங்கிள் ஆர் அப்போ நம்ம ரிலேஷன் எழுதும்போது இந்த இடத்துல ஐ பிளஸ் டி ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு போடுவோம் அப்போ D ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஐ
So, போன கேஸ்ல நமக்கு வந்து i minus r வந்துச்சு. இங்க வந்து r minus i அப்படினு வந்துருக்கு. So, இது வந்து ஒரு rarer medium, இது denser medium. இதோட refractive index n1 n2. So, இந்த rarer medium அப்படின்றனால இது வந்து n1 வந்து less than n2 அப்படினு நாம எடுத்துக்கலாம். So, இந்த கேஸ்ல refracted ray வந்து bend towards the normal ray. ஏனா rarerல வந்து denser வருது. அப்ப bend towards the normal ray. அப்ப angle of deviation வந்து i minus r. இதுவே suppose இப்ப இது வந்து n1 and இது n2 அப்படினா இது denser வந்து rarer வருது. அதாவது n2 வந்து less than n1. அப்படி வரும்போது refracted ray வந்து away from the normal deviate ஆகும். அதாவது refract ஆகும். So in the case ல angle of deviation வந்து r - i. So in the refraction ல வந்து நம்ம மெயினா தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட் வந்து ஒரு லைட் வந்து இப்ப travels from rarer to denser அப்படினா deviates towards the normal. ஒளிக்கதிர் அடர் குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்குள் செல்லும் பொழுது செங்குத்து கோட்டை நோக்கி வளையும். இதுவே லைட் வந்து travel from denser to the rarer medium, it deviates away from the normal. ஒளிக்கதிர் அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறை ஊடகத்திற்குள் செல்லும் பொழுது செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். ஸோ இதுதான் இந்த டயக்ராம்ல நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து ரேரர் டு டென்சர் டுவர்ட்ஸ் த நார்மல், செகண்ட்ல வந்து டென்சர் டு ரேரர் அவே ஃப்ரம் த நார்மல்.